ಹಲೋ ನಮಸ್ಕಾರ ವಿ ಟಿವಿ ನ ಹೆಡ್ಲೈನ್ நம்ம தங்கவே இல்லை நடக்கக்கூடிய வெங்கடராம சுவாமியுடைய பிரம்மோற்சவத்தில் இப்போது எஸ்ங்களுக்கு தேர் இல்லைன்ட்டுன்னு சில அரசியல்வாதிங்க பொருளியை கல்பினிருக்காங்க. இதை பற்றி இந்த நான் சொல்ல வரேன். எஸ்சி தேர்ன்றது போய் பிஜேபி ஜேடிஎஸ்ஸு காங்கிரஸ்ன்னு இப்படி மா இது கட்சிகளாக மாறிடுச்சு. ஆண்டவங்கிட்ட தயவுசெய்து அரசியல் பண்ணாதீங்க. நான் ನಿಮ್ಮೆಲ್ರಿಗೂ ಸ್ವಾಗತ, ಸುಸ್ವಾಗತ. ಸ್ನೇಹಿತರೆ, ಇದು ಕೆಜಿಎಫ್ ಪ್ರೊಫೆಷನಲ್ ಅಂಡ್ ಬೆಸ್ಟ್ ಆನ್ಲೈನ್ ನ್ಯೂಸ್ ಚಾನೆಲ್ ಕೆಜಿಎಫ್ ವಿ ಟಿವಿ ನ್ಯೂಸ್. ಮರಿದ್ರೆ ನಮ್ಮ ಚಾನೆಲ್ ಅನ್ನ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಹಾಗೂ ಬೆಲ್ ಬಟನ್ ಅನ್ನ ಕ್ಲಿಕ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಇವತ್ತಿನ ಸುದ್ದಿ ವಿವರಗಳು. ಶಾಸಕರು ಹಾಗೂ ಪಾರ್ಲಿಮೆಂಟರಿ ಸೆಕ್ರೆಟರಿ ಶ್ರೀಮತಿ ಎಂ ರೂಪಕಲಾ ಶಶಿಧರ್ ಅವರು ಗವರ್ಮೆಂಟ್ ಸಿವಿಲ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಅನ್ನು ವಿಸಿಟ್ ಮಾಡಿ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಬೋರ್ ಹಾಕಿಸಬೇಕು, ಆರ್ಒ ಪ್ಲಾಂಟ್ಸ್ ಬಗ್ಗೆ ಚರ್ಚೆ ಮಾಡುವಾಗ ಕೆನಡಿಸ್ ಫೋರ್ತ್ ಲೈನ್ ಸೇರಿದ ಸೀನಿಯರ್ ಸಿಟಿಸನ್ ಆದ ಚಂದ್ರಶೇಖರ್ ಅವರು ತಮಗೆ ರೇಷನ್ ಇಲ್ಲ, ಅದರ ಬಗ್ಗೆ ಸ್ವಲ್ಪ ಗಮನ ಕೊಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ ಕೂಡಲೇ ಶಾಸಕರು ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ ಆ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಕನ್ಸರ್ನ್ ಪರ್ಸನ್ಗೆ ಫೋನ್ ಮಾಡಿ ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ ಅವ್ರಿಗೆ ರೇಷನ್ ಮನೆಗೆ ತಪ್ಪಿಸಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಮಸ್ಕಂ ಶಾಂತಿ ಆಶ್ರಮ ಅಲ್ಲಿ ಪ್ರತಿ ತಿಂಗಳು 26ನೇ ತಾರೀಕು ಫ್ರೀ ಐ ಆಯುರ್ವೇದಿಕ್ ಕ್ಯಾಂಪ್ ನಡೀತಾ ಇದೆ. ಇದಕ್ಕೋಸ್ಕರ ಅಕ್ಕಪಕ್ಕದಿಂದ ತಮಿಳುನಾಡು, ಆಂಧ್ರದಿಂದ ಸಾವಿರಾರು ಜನ ಬಂದು ಇದರಲ್ಲಿ ಪಾಲ್ಗೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಉರ್ಗಂಪೆಟ್ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರುವ ಶ್ರೀ ಪೆದ್ದಹಳ್ಳಿ ಗ್ರಾಮದ ಶ್ರೀ ಪೆದ್ದಹಳ್ಳಿ ಗಂಗಮ್ಮ ಜಾತ್ರೆ ವಿಶೇಷ. ಇವತ್ತು ರಥೋತ್ಸವ. ಈ ರಥೋತ್ಸವದಲ್ಲಿ ಪಾಲ್ಗೊಂಡಿದ್ದರು ಬಂಗಾರಪೇಟ್ನ ಶಾಸಕರು ಎಸ್ ಎಂ ನಾರಾಯಣ ಸ್ವಾಮಿ, ಕೆಜಿಎಫ್ನ ತಹಸೀಲ್ದಾರಾದ ರಮೇಶ್ ಹಾಗೂ ರೆವಿನ್ಯೂ ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್ ಆದ ರಘುರಾಮ್ ಸಿಂಗ್. ಪ್ರಸನ್ನ ಶ್ರೀ ವೆಂಕಟರಮಣ ಸ್ವಾಮಿ ದೇವಸ್ಥಾನ ಗೀತಾ ರೋಡ್, ಇದನ್ನ ಬ್ರಹ್ಮೋತ್ಸವ 13ನೇ ದಿನ. ಈ 13ನೇ ದಿನದ ಬಗ್ಗೆ ಸ್ಪೆಷಲ್ ಸುದ್ದಿ ನೀಡಿದ್ದಾರೆ ಉಮೇಶ್ ಸ್ವಾಮಿ, ಎಕ್ಸ್ ಕೌನ್ಸಿಲರ್. ಹದಿನಾಲ್ಕನೇ ತಾರೀಕು ಜಮ್ಮು ಕಾಶ್ಮೀರ ಪುಲ್ವಾಮಾ ನಗರದಲ್ಲಿ ನಡೆದ ಬಾಂಬ್ ಬ್ಲಾಸ್ಟ್ ಅಲ್ಲಿ 44 ಸಿಆರ್ಪಿಎಫ್ ಜವಾನ್ ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನೇ ದೇಶಕ್ಕೋಸ್ಕರ ಬಿಟ್ಟಿದ್ದಕ್ಕೆ ರಿವೆಂಜ್ ತಗೊಂಡಿದೆ ಇಂಡಿಯನ್ ಏರ್ಫೋರ್ಸ್. ಬೆಳಗ್ಗೆ 3:30 ಗಂಟೆಯಲ್ಲಿ 12 ಏರ್ಕ್ರಾಫ್ಟ್ ಅಲ್ಲಿ 1 ಟನ್ ಬಾಂಬ್ ಅನ್ನು ಬಿಟ್ಟು ಟೆರರಿಸ್ಟ್ ಕ್ಯಾಂಪ್ ಅನ್ನು ಖಾಲಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಇದಕ್ಕೆ ಹಲವಾರು ಕೆಜಿಎಫ್ ನ ಯಂಗ್ಸ್ಟರ್ಸ್ ಗಾಂಧಿ ಸರ್ಕಲ್ ಅಲ್ಲಿ ಸೆಲೆಬ್ರೇಷನ್. ನೋಡೋಣ ಇವತ್ತಿನ ಸುದ್ದಿ. அதுக்காக ஃபுட் ஆஃபீஸில் போயிட்டு இது பிடிச்சிருவா போட்டோ போயிட்டு வந்ததா எத்தனை முறை இருக்கும் இங்கேயும் இங்கேயும் அழியாது. இந்த காலி எல்லாரும் எங்கே அழைவேன் எதுக்கு அழிக்கும் எங்கே ஒதுப்பி இல்லை இடமா வந்துக்கிறாங்க எல்லாம் சொன்னாக்க ரூபா போ எல்லாம் பண்ணி சொல்லு. ஆமாம் பண்ணி எத்தனையோ பேர் பார்த்துட்டேன். ಕ್ಯಾಮ್ರಾ ಹೆಚ್ಚಾಗಲ್ಲ
नमस्ते कैनडीस वार्ड नंबर 18 पाप सीनियर सिटिजन रेशन कार्ड फिसिकली हैंडिकैप्ड चंद्रशेखर अंत रेशन कार्ड ऐने प्रॉब्लम फस्ट रेशन को स्टाफ ना कल फोन नंबर ऐनू इला अड्रेस को चंद्रशेखर अड्रेस चंद्रशेखर कैडेट फोर्थ लाइन कैनडीज फोर्थ लाइन डोर नंबर 166 डोर नंबर 166 पूर्गम पोस्ट केज पूर्गम पोस्ट केज ಬರ್ತಾರೆ ಸುರೇಶ್ ಅಥವಾ ಶ್ರೀನಿವಾಸ ಬರ್ತಾರೆ ಅವ್ರ ಜೊತೆ ನೀವು ಹೋಗಿ ಅವ್ರಿಗೆ ಮಾಡ್ಕೊಡ್ಬೇಕು ರೇಷನ್ ಇವತ್ತೇ ಕೊಡ್ಬೇಕು ಅವ್ರು வணக்கம் என் பேர் உமேஷ் உங்களுக்கு ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நம்ம தங்கவே இல்லை இருக்கக்கூடிய வெங்கடராம சுவாமியுடைய பிரம்மோற்சவத்தில் இப்போது எஸ்ங்களுக்கு தேர் இல்லைன்ட்டுன்னு சில அரசியல்வாதிங்க பொருளே கல்பின்னு இருக்காங்க இதை பற்றி இந்த நான் சொல்ல வரேன்
எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இந்த தேர் நாங்கள் எடுத்தோன்ற ஒரே இதுக்காக இந்த தேர் எப்படி வந்துச்சு ஏதை வந்துச்சுன்னு ஒரு ரெண்டு நிமிஷம் நான் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு இந்த தேரை வந்து விஸ்வ இந்து பரிஷத் மூலிமா நானும் என் நண்பன் சிட்டி பாபு சிடி பாபு இவங்கெல்லாம் அந்த சேர்ந்து தான் இந்த தேருக்கு நாங்கள் இது பண்ணோம். எல்லா காஷ்மீர் இருக்குது இந்த இவங்களுக்கு இல்லையான்றதுக்காக எங்களுக்கும் போயிட்டு விஸ்வ இந்து பரிஷத் மூலிமா போய் நாங்கள் பல போராட்டங்களும் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த தேரை வந்து நடத்துனவங்க யாருன்னா, அஞ்சாவது நாள் கருடவாகன உற்சவம். அந்த கருடவாகன உற்சவத்தை வந்து பாஸ்கர் நாயுடுன்றவர் அவங்களுடைய ஃபேமிலி, அதாவது அந்த கோயிலை கட்டினவங்க அவங்க தான் எடுத்து நடத்தியிருந்தாங்க. அவங்ககிட்ட போயிட்டு எல்லாமே இந்துங்கெல்லாம் கிறிஸ்டினாக போயிட்டு மாறுறாங்க, மதம் மாறுறாங்க, அவங்களுக்கு நம்ம இந்த இது பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நாங்கள் காலில் விழுந்து கேட்டு பல முறை போய் கேட்டதால அவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யுங்க என் கூட, நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அதோ அது மாதிரி அவங்க கூட வந்து ஒரு ஆண்டாள் தேர் நாங்கள் எடுத்தோம். அடுத்த வருஷம் வந்து நீங்கள் நல்லா செய்துங்க, இதுக்கு மேலே உங்கள் ஜாதியத்தை பேர் போட்டு நீங்கள் நடத்துங்க. நாங்கள் அப்படி நடத்தக்கூடிய நேரத்தில் நாங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கும்போது இதே இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த சில அரசியல்வாதிங்க அவங்களுக்கு போய் நீ கொடுக்கக்கூடாது, அந்த தேர் கொடுக்காது, ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு பேர் கெட்டு போடுவோம்ன்றதால அவங்கள போய் கொடுக்காத மாதிரி பண்ணாங்க. அதை வந்து அந்த தேர் வந்து அப்போ எம்எல்ஏவாக இருந்த சம்பிங்க அவர்கிட்ட போய் ஒரு ஆர்கெஸ்ட்ரா வச்சு கொண்டு போனோம். அவரை ஓகேன்னு ஒத்துக்கினார். இந்த நம்ம ஊர் ஜாலராங்கிறாங்க இல்லையா, இந்த ஜாலராங்க அவருக்கு சொல்லி கொடுத்து நீ செய்ய இது பண்ணார். சரி, அவர் செய்தார் சந்தோஷம், யாரோ ஒருத்தர் செய்யணும் சந்தோஷம் செய்தீங்க. அவங்களையும் செய்ய விடல. இதுக்கப்புறம் பல போராட்டங்களை பண்ணி 14 வந்துச்சு. இந்த 14 ஒழுங்காக செய்திருந்தால் பரவாயில்ல, ஜாதி போய் கட்சியில் கட்சிகளாக மாறிடுச்சு. எந்த ஜாதிக்காரனா வரான், மற்ற அரசியல்வாதிகளை கூப்பிட்றானுங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டியது டொனேஷன் வாங்குறாங்க, மரியாதை கொடுத்து அனுப்புறாங்க. ஆனால் இங்கே வந்து எல்லாமே அரசியல்வாதிகள் போய் இன்றைக்கி எஸ்சி தேர்ன்றது போய் பிஜேபி ஜேடிஎஸ்ஸு காங்கிரஸ்ன்னு இப்படி இது கட்சிகளாக மாறிடுச்சு. ஆண்டவங்கிட்ட தயவுசெய்து அரசியல் பண்ணாதீங்க. நாங்கள் உங்களை ரிக்வஸ்ட் பண்ணி கெஞ்சி கேட்குறது என்னென்னா, எத்தனை நாளைக்கு தாழ்த்தப்பட்டோம் நீங்கள் உக்காந்து பின்னால் உக்காந்துக்கிறது? அவங்க யாருன்னா போயிட்டு மற்றவங்கிட்ட வந்து யாருக்கான நம்பாளுங்கிட்ட யாருன்னா மற்ற ஜாதிக்காரங்க தேர் எடுக்கிறாங்க. நம்மகிட்ட யாருக்கான ஒரு ரூபா வாங்குறாங்களா, ஒரு ரூபா யாருக்கான வாங்குறாங்களா, அவன் ஜாதிக்காரங்கிட்ட அவன் எடுக்கிறான். ஆனால் நம்ம ஜாதி மட்டும்தான் அவங்களே போய் காசு சேர்த்து இது ஒரு வசூல்னு பண்ணி வசூல் வேட்டை பண்ணி திருவிழா நடத்துகிறான்றது. உங்கள் வீட்டுங்கிட்ட ₹1 கொண்டு வந்தோம், புக்கு கொடுத்தோம் கொண்டாந்து ஃபஸ்ட் டைம் புக்கை கூட கொடுக்கல ரிட்டர்ன். ஒரே ஒரு பெரிய மனுஷன் எலக்ட்ரிக் லைனுக்கார், அவர் ஒருத்தர் தான் 850 ரூபா வசூல் பண்ணி கொடுத்தார். நீங்கள் மனுஷன் வச்சா ஆளுக்கு ₹1 போட்டால் இந்த புஷ்பப்பால் மாதிரி 10 புஷ்பால் பண்ண முடியும். ஆனால் யாரை முன்னாந்து பண்ணுறதில்ல. கேட்டால் என் ஜாதிக்கு தேரில் எந்த இவன் கூட நம்ம ஜாதிக்கு தேர் கொடுத்தோம், எந்த இவன் கூட சொல்லிட்டா எந்த கோர்ட் சொல்லிடுச்சு. ஆகமதி பிரகாரம் 12 நாள் நடத்துகிறோம்னு நினைக்கிறேன். சரி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு மற்றவங்களோடு சேர்ந்து இன்னும் எத்தனை ஒரு வைஷ்ணவாங்க, இவங்க யாதவாசு ஜெயினருங்க, அப்புறமா ஆச்சாரியங்க, இவங்கெல்லாம் கூட அப்ளை பண்ணிக்கிறாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம தமிழ்காரங்க அதிகமாக இருக்கிறோம். நமக்கு திருப்பதியில் வந்து தமிழ் ஆகமதி பிரகாரம் தான் இன்றைக்கி நடந்துன்னு இருக்குது. புரட்டாசி மாதத்தில் பிரம்மோற்சவம் நடக்குது. அந்த நேரத்தில் நம்மங்க ஒரு பிரம்மோற்சவம் நடத்தலாம். எவ்வளோ நாளைக்கு அவங்க செய்துங்கிறது நம்ம பார்த்துனுங்கிறது, நம்ம செய்கிறது அவங்க பார்க்கட்டுமே. எல்லாம் சேர்ந்து செய்தால் கண்டிப்பாக ஆகும். இதில் என் கொடுக்கல கொடுக்கலன்னா அவங்க கொடுத்தா நம்ம செய்யலாம். முன்ன வாங்க, சும்மா வந்து ஆடவங்கிட்ட போய் அரசியல் பண்ணுக்கிறேன், இது சும்மா வீண் வதந்தி. யான் இந்த கோர்ட்டை வந்து கொடுக்கல. இந்த கோர்ட் ஆர்டர் கூட போன வருஷம் ஜூன் மாதம் வந்து ஆர்டர் வந்துச்சு. இதை நிற்க வச்சு 12 நாள் ஆகுமதி பிரகாரம் செய்யணும், அதுக்கப்புறம் மற்ற நாள் அவங்களுக்கு ஒதுக்கணும்னு சொல்லிட்டு வந்துச்சு. அப்போல்லாம் எங்கே போயிருந்தாங்க இந்த அரசியல்வாதிங்க? அப்போல்லாம் சும்மா டிப்போ வந்து ஏன்ச்சுன்னு இருக்கிறாங்க. தயவுசெய்து ஜனங்க சொல்கிறேன், நம்ம வந்து என்றைக்கும் தாழ்ந்தவங்க இல்லை, எல்லா விஷயத்திலும் உயர்ந்தமாக்குறோம். ஒரு இந்துடைய ஆச்சாரம் அனுஷ்டானத்தை நம்ம தான் காப்பாற்றணும். அதை விட்டுட்டு நம்மளே ஆச்சாரத்துக்கு எதிராக போயின்னு நம்ம செய்துன்னுங்கிறது நல்லா இல்லை. Almost 11 days back, we all are gathered again.
That was a sorrow day for us. It was an unfortunate day when our soldiers were martyred on February 14th. On February 15th, we all gathered here to condemn the attack. And today, it is like, you know, we have a new birth. I can very proudly tell it is like a second independence for India. Because this is the first time of the 1947. India has entered the Pakistan territory. Yes, sir. And demolished the terrorist activities. So this is like a rebirth for us, second independence. The other day I couldn't welcome anyone, thank anyone, because we were, you know, very sorrowful. But today we are very Josh. I thank everyone who have come here, all the participants, my club members, Jain College students, and everyone who made this occasion successful. ಸ್ನೇಹಿತರೆ, ಇಷ್ಟೊತ್ತು ನೀವು ನೋಡಿದ್ದು ಕೆಜೆಎಫ್ ವಿ ಟಿವಿನ ಸುದ್ದಿಗಳು. ಮರಿದ್ರೆ ನಮ್ಮ ಚಾನೆಲ್ ಅನ್ನ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಹಾಗೂ ಬೆಲ್ ಬಟನ್ ಅನ್ನ ಕ್ಲಿಕ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಇದು ಕೆಜೆಎಫ್ ನ ಪ್ರೊಫೆಷನಲ್ ಅಂಡ್ ಬೆಸ್ಟ್ ಆನ್ಲೈನ್ ನ್ಯೂಸ್ ಚಾನೆಲ್ ಕೆಜೆಎಫ್ ವಿ ಟಿವಿ ನ್ಯೂಸ್. ಮುಂದಿನ ಸುದ್ದಿಯಲ್ಲಿ ನೋಡೋಣ. ನಮಸ್ಕಾರ.